குதிரைக்கினியுடைய பக்கம். அவர் இது ராமாயணத்துல வருது ஒண்ணு, அது சாயா கிராகி. அது மாதிரி நீ பார்த்தா பரபிரம்மனா, அங்க போய் விழுந்தார் பரபிரம்மம். அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை கரகிரக விசக்ஷண கை கொடுத்து காப்பாற்றிய பெருமை, அந்த எம்பெருமானையே காப்பாற்றிய பெருமை, ராமானுஜருக்கு ஆனபடியினாலே எம்பெருமானை விட பெரியவராக எம்பெருமானார் அவர் இப்படி ஆனார் என்று சுவாமி தேசியர். பொதுவாகவே பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயோ நபுஜதே வேதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதச்ச வேததா. வேதா வேதா என்னையா என்ன அர்த்தம் வேதம்னா? ஆளுக்கு தனமா சொல்லிட்டீங்களே அப்பா. சாதாரணமாக பிரமாணங்கள் என்று பேசும்பொழுது மேலே கண் முதலியானவற்றால் பிரத்யக்ஷ பிரமாணம், அல்லது புகையை இங்கே அனுபவித்தவன் ஒரு காலத்திலே மறைபக்கம் சென்றால் புகையை பார்த்து இந்த பர்வதமானது நெருப்புடையது, இந்த புகை இருக்கின்ற காரணத்தினால் என்று அளவை பொருள், காட்சி பொருள், நெருப்பு பொருள். அடுத்தது சந்தத்தை எடுத்து இப்படி பிரமாணங்களாலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் எந்த பொருளானது பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எந்த உபாயோ நபுஞ்சது எந்த உபாயமானதோ அக்னிஹோத்தம் யுகோதி அக்னிஹோத்தம் யுகியா சொர்க்ககாமா. அக்னிஹோத்திரம் தெரியும், சொர்க்கத்தை பத்தி தெரியாது. ஆனால் சொர்க்கத்தில் ஆசை உடையவன் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இது காட்சி பொருளாகவோ கருத்து பொருளாகவோ இல்லாத பொருளை சொல்லுகின்ற தன்மை எதற்கு உண்டோ அதுதான் வேதம். அதே வேதத்தில் என்ன இருக்கு, அதுக்கு என்ன பண்ண? இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பெருமையேதி விபேதி அல்பசுதாத் வேத மாமயம் பிரதரிஷதி. இதிகாசம் என்ன, புராணம் என்ன, இவற்றாலே வேதாந்தத்தை நிச்சயம் பண்ணணும், நாமா பண்ணக்கூடாது. அப்படி பண்றவனை பார்த்துதான் வேதமே பயப்படுகின்றது என்று கூறினார். ஆகவே இந்த வழியிலே அடுத்த சாதாரணமாக ராமானுஜரானவர் சிறந்த முறையிலே தன்னுடைய கிரந்தங்களை அமைத்தார். அதனாலேயே சுவாமி தேசிகன் நிர்விஷ்டம் நிதிசார்வபௌமம் மாபிருத்தி பெரு யௌவனம் நிர்வகத்தை பாரதந்து என்னுடைய யௌவனம் எல்லாம் எம்பெருமானாருடைய செய்தூக்கியலையே பார்த்து 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 கழியும். ஆகவே மேலே விஷயத்திற்கு வருவோம். ஒரு நியாயம் உண்டு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அபிபதம் பார்ப்பது என்று அந்த எம்பெருமானாருடைய வாக்கியாளமானது மிகப்பெரியது. நமக்கு அவ்வளவு அறிவும் கிடையாது, ஆனா என்ன சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரெண்டு மூணு பார்த்து அந்த உரையை சொல்லிட்டு அப்புறம் உரைகின்ற அதிலே உரைகின்ற பொருளை சொல்ல வேண்டும் என்ற அபிப்பிராயம். இதுல ஒரு ஸ்ருதி நாயமாத்மா பிரவச்சனேன லக்ஷா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேனா யமேவைஷ உருடத்தே தேன லக்ஷா தத்யைஷ ஆத்மா பகுனத்தே தனோகுஸ்வாம். எல்லாம் வேதம் தான், எல்லாரும் வேதத்துக்கு பாஷ்யாதிகள் எல்லாம் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இந்த ஒரு ஸ்ருதியானது இந்த பரபிரம்மம்
மாறுது. நாயம் அயம் ஆத்மா ந பிரவஜனய அவன் எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் பிரவஜனம் பண்ணா போகுமோ? முடியாது. சரி, நமேதையா புத்தி பகவான் அழுவ முடியாது. நான் பகுராஷ்டுதேனா பகுபேஷ்வதவியம் பகுதாஸ்வதவியம்ன்ற மாதிரி நிறைய படிச்சா கூட பெருமாள் அடைய முடியுமா? அதுவும் முடியாது. பின்ன எப்படி அடையலாம் அப்படின்னா, எந்த எம்பெருமான் இவனை வரிக்கின்றானோ அவன் தான் அவன் அட முடியும். சுயம்பரம் அவன் இவரை வரிக்கிறான், அப்பதான் இவர் அவரை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீக ஆத்மா பூரணத்தை தருவதுதான். தன்னுடைய உண்மை உருவத்தை அப்பேற்பட்டவனுக்கு தான் சிறந்த முறையிலே சொல்லுகின்றான். கொஞ்சம் சந்தேகம், புத்தி வேண்டாம் அதுக்கு வேண்டாம் அதான் முடியாது கிடையாது. கடைசியில எம்பெருமான் யார வரிக்கிறானோ அவனால் தான் அடைய முடியும். அப்ப நாம வெறுமறுக்க வேண்டியதான், நம்ம படிக்க வேண்டாம் முடியாது. பகுனாஷ்டம் கிடையாது, மேதையா கிடையாது. அப்போ ஆழ்வார் சொன்னமான உண்மனதால் என்னென்ன தெரியுது அப்படின்ற மாதிரி எம்பெருமான் அடையிட்டு நினைக்கிறேன். வந்து சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கா பெரிய ஞானிகள்லாம், அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை அப்படிங்கறத சுவாமி அழகா சொல்ற. பிரம்ம விதாபுரம் விபரம் பிரம்ம விது பரமாபுரம், பிரம்மத்தை அறிகின்றவன் எம்பெருமானை அறிகின்றான். பிரம்ம விது பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிகின்றவன் பரபிரம்மமாகவே மாறுகின்றான். இது மாதிரி இடங்கள்ல வேதனம் வேதனம் இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. அது வேதனம் சொல்றபடியால எப்பேற்பட்ட வேதனம் அப்படின்னா, அதாவது ஆத்மாவாரே சொத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா என்ற தியான சந்ததி ரூபமான வேதனத்தை தான் எல்லாம் சொல்றது. சரி, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே அர்த்தத்தான் சொல்றது. சத்துதான் வேலையை விட ஒரே அர்த்தம். அந்த வேதனமும் இந்த நிதித்தியாசனமும் ஒன்றுதான். ஆனா அந்த ஞானத்தை இந்த இது விசேஷமா சொல்றது. நாயம் ஆத்மா பிரவஜனே நலத்யா நமேதையா ந பகுனா சுதேனா எவரே தேனலப்யா தஸ்தீவ ஆத்மா உருந்தே தரோகும் சுவாம் அப்படின்னு பக்தி ரூபாபன்னமான அனுத்தியானம் உண்டோ அதனால்தான் பெருமாள் அறியப்படுகிறோம். ஆமா, கேவல வேதனத்தினால இல்லை, பக்தி ரூபாபன்னமான என்ன ஞானத்தை தான் வேற, கேவல ஞானத்தை நமேதையா என்று நிஷேதம் பண்ணப்படுகிறது கிடையாது. முக்கியமாக ஏதலுத்தம் பவதி யோகம் முமுக்ஷு வேதாந்த வீத வேதன ரூப தியானாதி வேட்டா, மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவன் வேதன ரூபமான பரபிரம்மத்தை அடைவதற்கே காரணபூதமான தியான ரூபமான வேதன ரூபமான தியானத்திலே இருக்கின்றானோ, எதா தற்க தற்பன்னேவ அனுத்தியானே, அந்த பக்தியிலேயே நிரவதிகாதிசையா பிரீதி ஜாயத்தே, எல்லையற்றதான பிரீதி இந்த ஜீவனுக்கு உண்டாகின்றதோ அப்பேற்பட்டவனாலே எம்பெருமான் அடைய முடியும். காரணம் என்ன? வரிக்கலாம் வரிக்கலாம். ஒரு பொண்ணு ஒருத்தனை வரிக்கிறதுன்னா பிரீதி பூதமானவனை தான் வரிக்குமே ஒழிய பிரீதி இல்லாதவன வரிக்காது. யசோத்தம் பகவதா புருஷ கபல பார்த்தா பக்தியாலம் பேசனையா
भक्तिया तुरन्या से क्या हमें हम विधोजना क्या तुम प्राप्तुं प्राप्तुं जगत्रेना प्रवेश उसका भरंतबा भक्तिया वाम अभिजाना थी या वाम निश्चा स्विदक्तता ततो माम ततो दो ज्ञात्वा विजने तदनंतरम आहवे इपड़ी भक्तिनावे பெருமானே அறிகின்றார். அந்த பக்தி என்னவென்றால் நிருதிசய பிரிய அனன்ய பிரயோஜன சுவேதர வைதிஷ்யாவக ஞான விசேஷ ஏவேதி. அதுவும் ஒரு ஞான விஷயம்தான் பக்தி ரூபா என்று சொல்லப்படுகிறத ஒரு விசேஷமான ஞானம். அவை சந்தித்த ஏவ அப்பேற்பட்ட பக்தியர் எவனோ அவனைத்தான் ஆத்மனா பரணையோ பகவதி. அப்பேற்பட்ட பரமாத்மாவினாலே பறிக்கப்பட்டவனோ என்றான். பரமாத்மாவினாலே அவன் அடையப்படுகின்றான் என்று சொல்லப்பட்டது. இதிலே இயமே பக்தி ரூபா சேவா பிரம்மவிதா புனோதிபரம் சமேவம் வித்வா நமத இகபவதி பிரம்மவேத பிரம்மைவ பவதி இத்யுக்தம் யமே வைஷ வருணத்தே தேனலப்யா இது விசேஷராதி யமேஷ வருணத்தே இது பகவதா யமேஷ வருணத்தே யமேஷ வருணத்தேனா பகவான் மறிக்கிறான் மறிக்கிறான் தெரியுது. அதனால பகவானாலே வரிக்கப்படும் தன்மை அவனுக்கு உள்ளது. யார் என்றால் பரணீயனானவன் பிரியதமனாக இருக்க வேண்டும். அதனால எங்க பகவதி அனமதிகாதிரியா புரியுது. எவனுக்கு எம்பெருமானிடத்திலே அளவற்றதான பிரீதி உண்டாகின்றதோ அவன்தான் பகவானாலே வரணியவன ஆகின்றான். அதை பகவானே சொல்லியிருக்கிறான். அகம் சஜ மம பிரிய தற்பாது பரபக்தி ரூபாபன்னமே வேதனம் தத்ததா பகவத் பிராப்திதான். ஆயினாலே பக்தி ரூபாபன்னமான ஜேமட்டி பக்தி ரூபா என்றால் ஒரு இடத்திலே அதுதான் பகவத் பிராப்திக்கு சாதனமாக ஒழிய ஒன்றுமே இல்லாதவரை நேர பகவான் வர்ணம் பண்ண மாட்டார் என்று சில அஞ்ஞானிகளுக்கு குட்டு வைக்கின்றார் தன்னுடைய உரை வளர்த்தினாலே. யசோக்தம் பகவத் வைபாயனேன மோக்ஷ தர்மே சர்வோபனிஷத் வியாக்கியான ரூபம். மோக்ஷ தர்மத்தில எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியான ரூபமான விஷயத்தை வியாசன் மிக அழகாக சொல்கின்றார். நசந்திர சேர்ந்து எட்டது ரூபமற்ற நசக்ஷுரா பட்டதி நச்சனைனம் மத்தியாக சத்தியாக சமாஹிதாத்மா ஜானஸ்வரூபம் பரிபஷ்ய தீக இது திருஷ்யா சமாஹிதாத்மா பக்தியா புருஷோத்தமம் பச்சதி சாட்சாத்தரோதி பிராப்னோதி தத்ரா பக்தியா தொடனையா டங்கா இத்தியான ஏகாச்சர். ஆகவே எம்பெருமானை அடைய வேண்டும் என்றால் சிறந்த திருடமான பக்தியினால்தான் அடைய முடியும் என்பதை கிருஷ்ணத்வைபாயனன் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். ஒன்று பக்திக்க அதுவும் ஞான விசேஷம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக எம்பெருமானுடைய சொரூபத்தை சொல்லும் பொழுது சகலேதர விலக்கணன் எம்பெருமான். அதாவது இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்து எல்லாவற்றை காட்டிலும் பின்னந்தான். ஆ பிரம்ம சம்பவரியந்தம் எல்லாரும் சேதர பின்னந்தான். அதுக்கு சேதர பின்னத்தம் எல்லாத்துக்கும் உண்டு. இதுக்கும் இதை காட்டிலும் வேறுபட்டதை காட்டிலும் இது வேறுபட்டது. அதனால எல்லாருக்குமே வரும். அதனால சகலேதர விலக்கணத்தம் எம்பெருமானுக்கு எப்படி வருகின்றது என்றால் அகிலேய பிரச்சனைக்க கல்யாணிகானதையா அவாது இந்த அகில கெட்ட குணங்கள் அற்றவராயும் செய்ய குணங்கள் அற்றவராயும் சிறந்த குணங்கள் உடையவனாகவும் இருக்கின்ற தன்மையினால் மற்றவர்களை காட்டும் வேறுபட்டவன் என்பெருமான் என்று சொல்கின்றோம். அதாவது
கருகிறார்கள். சர்வஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்ற நிர்வேகத்திலே பரமாத்ம சுரூபமானது எல்லா விதமான குற்றமுடைய வஸ்துக்களை காட்டிலும் எதிர்த்தக்காரனாகவும் அறவதிகாசையாக ஆனந்திக்கதான் எல்லையற்ற ஆனந்த ரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் மேலும் அபரிச்சேத்திய சுரூப சுபாவத்தையாக அது என்ன பண்றது சகலேன விலக்கணமாக பகவத் சுரூபம் இருக்கின்றது. அதே போலவே எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்ற ஸ்ருதியினாலே பகவத் சுரூபமானது சொல்லப்பட்டதோ அதே போல சர்வக்கியா சர்வவிதே எம்பெருமானுடைய ஞானத்தை சொல்றது. அப்புறம் பராசக்தியில் விபிசைவை சூயதே சுவாபாவிகி ஞான பரப்பிரியாஜா சமேப பாந்தம் அனுபாதி சர்வம் சத்தபாதா சர்வமிதம் விபாதி இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றபடினாலே எல்லாமே விளக்கம் எம்பெருமானுடைய சொரூபம் மட்டும் இன்று அதனால குணாகா சகலே தர விளக்கணா பகவன் நிச்சயமா பகவானிடத்தில் இருக்கின்ற குணங்கள் மற்றவர்களுக்கு இல்லாத விலக்கணமாக இருக்கின்றது. இதைத்தான் எடுத்தவுடனே ஆழ்வார் உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன் என்று. ஆகவே இப்படி சகலேதர விலக்கணமான சொரூபம் மட்டும் இல்ல குணங்களும் பெருமாளுக்கு உண்டு. அதே மாதிரி கடைசியில ஆதித்யவன் நம் தமக பரசரன்னு சொல்லப்படினால எம்பெருமானுடைய திவ்யமங்கல சரீரம் என்ன ரூப பரிஜன சாராதிகளும் சகலே தர விலக்கணங்கள் என்பது தெரிய வருகின்றது. ஆகவே எல்லாம் அனுதேச சுரூபம் இன்னது என்று கூறும்படியான சுரூப சுபாவம் மற்றவராகவே இவைகளாலே சகலேதர விலக்கணாகவே இருக்கின்றான் எம்பெருமான். ஆகவே வேதமானது பிரமாணம் அப்படி பிரமாணமாக இருக்கும் பொழுது வித்தியாசவார மந்திரங்களும் சர்வம் விதி என்ன அர்த்தவாதம் என்ன மந்திரம் என்ன இதிலே சொல்லப்படுகிறது அபூர்வமான விஷயங்கள் எல்லாமே பிரமாணம் யதாவசிதமேவ போதைதி என்பதை அழகாக சொல்லி இறைவனானவன் சுரூபத்தினால் மட்டுமன்று தேக குண சுவாவ எல்லாவற்றை விட பரிஜன பரிசான சதாபட்சி எல்லாமே அந்த பரஸ்தானம் எல்லாமே சகலேதர விலக்கணம். அதாவது பகவான் சகலேதர விலக்கணா சகலேதர விலக்கணா ஆகவே அங்கே இருக்கின்ற குணாதிகள் அங்கே இல்லாத குண அங்கே இல்லாத குணாதிகளை உடைய காரணத்திலே என்று சாதிக்க முடிகின்றது. இன்னும் ஒன்று சொல்கின்ற ஒரு அபூர்வமான விஷயம் தத்விகா பரமம் பதகம் சதா பசியந்தி உதயா விஷ்ணோஹா பரமம் பதம் இருக்கு விஷ்ணு சம்பந்தியான பரமம் பதம் அப்படின்னு அவர்களுக்கு இந்த பரமம் பதம் விஷ்ணோ பரமம் பதம் என்ன அப்படின்றத நிர்ணயம் பண்ற இந்த விஷ்ணோ பரமம் பதம் என்ற சொல்லுக்கு மூன்று விதமான பொருள் உண்டு. பரமம் பதம் மூன்று எம்பெருமானுடைய நிவாசத்தாரம சீமம் கைகொண்டம் பரமம் பதம் அடுத்தது இந்த சம்சாராதிகளிலே பகிர் சம்சர்க்கம் இல்லாமல் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் உண்டோ அது பரமம் பதம். அடுத்தது பகவத் ஸ்வரூபமே பரமம் பதம். கொஞ்சது பரஸ்தானம் பரமசப்தேன பிரதிபாதித்தது சில இடங்களிலே பரமபத சப்தத்தாலே எம்பெருமான் இருக்கின்றதான பரஸ்தானத்தை சொல்லுகின்றது. கொஞ்சது பிரகிருதி நீர்ந்த ஆத்மஸ்வரூபம் பரமபத சப்தேன பிரகிருதியிலிருந்து
உள்ளப்பட்ட முக்தாத்ம சுரூபம் இருக்கின்றது, அது பரம சப்தேன பரமம்பத சப்தேன சொல்லப்படுகின்றது. குஜிதி பகவத் சுரூபம், பெருமாளுடைய சுரூபமே பரமம்பதம் சொல்லப்படுகின்றது என்று சொல்லி, தத்வேஷா பரமம் பதம் விஷ்ணோகா விஷ்ணு சம்பந்தியான பரமம்பதம் தான் பரசாரத்தை சொன்னார். அடுத்தது சர்க்கசிச்சந்த காலேஷு தெய்வ சம்பிரவர்த்தது குணப்பிரவர்த்த பரமம்பதம் தந்தை அகுணம் மகதி என்று பரமபதமாக ஆத்மஸ்வரூபம் பிரகதி மீட்டாத ஆத்மஸ்வரூபம் சில இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தியத்தில் பிரகதி மீட்ட ஆத்மஸ்வரூபம் சமஸ்தேயரஹிதம் விஸ்வாக்கியம் பரமம்பதம் இத்தியத்தில் பகவத் சுரூபமே சாட்சா சொல்லப்பட்டது. அதுக்குள்ளே சந்தபுத்தி வியாபாரான விரம்ய வியாபாரா பாவா ஒன்று சொன்னா உன்னதான் சொல்லும், எல்லாத்தையும் சொல்லாது. இந்த மூணையும் இந்த ஊரை சொல்லி சொல்லுமா, தீனியேதானே பரம பிராப்தியேன பரமபதேன பிரதிபாதிச்சதே கதம் திரையானாம் பரம பிராப்தியம் இது. ஆமா, எல்லாமே பரம பிராப்தியமா இல்லையாரு? ஆமா, பரமம் பிராப்தியம் ஒத்துக்கிறியா இல்லையா? அப்படி ஒத்துக்கிட்டாரா, அது அது கர்ப்பமாக உடைய காரணத்தினாலே ஆத்மஸ்வரூபமும் பரமம்பதம் தான். அவன் போற இடமான வைகுண்டமும் பரமம்பதம் தான். இப்படி மிக அழகான உறைவளம் செறிந்த நடையுடையவர் எம்பெருமானார் என்பதற்காக அடுத்ததாக ஒரு இடத்தில் எல்லா சாஸ்திரங்களுடைய இதயமும் இதுதான் அப்படின்னு படிக்கட்டி சொல்ற அத்ரேதன் சர்வசாஸ்திர ஹிருதயம், எல்லா சாஸ்திரங்களுடைய தாத்பரியமும் இதுதான். சுருக்கமா சொல்ற ஜீவாத்மானா ஸ்வயம் அசங்குஜித அபரிச்சின்ன நிர்மல ஞானாக ஞான ஸ்வரூபாக கர்ம வித்ய கர்மரூப அவித்யாவேசிதாக தத்த கர்மானுரூப ஞான சங்கோஷம் ஆபன்னாக பிரம்மாதி சமபரியந்த விவித விசித்திர தேகேஷு பிரவேசாக தத் தேகோஜித லப்தஞான பிரசராக தத்த தேகாத்மாபிமானாக தொழிலித கர்மாணி குருவானாக சதேவான கடன குண சுகே துக்க உபபோக ரூப சம்சார பிரவாகம் பிரதிபத்தியே. ஆத்மாவானது இயற்கையிலே அது நல்ல ஞானம், அதாவது குறைவில்லாத ஞானம், சுத்தமான ஞானம். அப்பேற்பட்டவர்கள் சிறந்த ஞான சுரூபமா, அதாவது நம்ம சமுதாயத்திலே ஞானம் அது தர்மபூத ஞானம், ஆத்மா தர்மிபூத ஞானம் என்று சொல்வார்கள். ஆகவே பொதுவாக ஆத்மாவானது சிறந்த ஞானம் உடையது. கர்மரூபமான அவிதியினாலே சூழப்படாதது. இப்படி இருக்கின்றவர்கள் கடைசியில கர்மரூப அவிதியினாலே சூழப்பட்டவர்களாக கொண்டு பிரம்மாவிலிருந்து கடைசி உதயம் அந்தந்த சரீரத்துக்கு தகுந்த வேலையை செய்யவர்களாய் கொண்டு அனாதியாக சம்சார பிரவாகத்தை அடைகின்றார்கள். ஆகவே இப்படி ஆத்மாக்கள் சம்சாரம் அடைவதற்கான காரணம் என்னென்ன என்பதை பற்றி சர்வசாஸ்திர நிலையமாக சொல்லி ஏதேசாம் சம்சார மோச்சனம், இவர்கள் இந்த சம்சாரத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசித்து பார்க்கும் பொழுது பகவத் பிரபத்தி மந்தரேன எம்பெருமானை சரணாகதி அடைவதை தவிர சில பேர் சரணாகதியே ஒட்டுக்க மாட்டாங்க. பெரிய ஞானி எல்லாம் இருக்க நம்ம நீ அம்மா சம்பிரதாயத்தில். அதனால பிரபத்தி மந்தரேன அப்புறம்
நோக்கப்பட்டது. பிரபத்தி இல்லாமல் பக்தி இல்லாமல் சம்சார மோச்சரமானது அவித்தியாசம் பிடித்தனான ஜீவாத்மாவுக்கு உண்டாகாது. அதனால முதல்ல இவாளுக்கு இந்த தேகமே ஆத்மா, அவ தேகம் தேவனோ நாடகனோ எப்பேற்பட்ட இருந்தாலும் அவ்வாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு அபிமானம் உண்டாது. இந்த தேகாத்மா அபிமானம் இருக்கிறது அப்படினால இதெல்லாம் விட்டுட்டோம்னா எல்லா ஆத்மாவும் யார சுரூபத்தினாலே உண்டும் வேதங்கள் இருக்கத்தான் இருக்கு. ஆனால் சொரூபம் எல்லாம் கழிஞ்சு போச்சுன்னா அவன் தேவதத்தன் நான் கிருஷ்ணன் அப்படின்லாம் சொல்லும்போது தேகாத்மா விமானத்தை சொல்றாரு ஒழிய ஆத்மாவை சொல்ல விசிட்டு வந்தோம். அந்த தேகாத்மா விமானம் விட்டோம்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் சொரூபம் ஒண்ணுதான், வேதமும் உண்டு. அதனால இப்படி இந்த ஆத்மாவுக்கு என்னடா கடைசி சுரூபம் பகவத் சேடம் சொன்னான். சேடபாவமே யாஜமானான்ற இடத்துல அதனால சேடபாவமே சுரூபம் இதெல்லாம் நீங்கள் சாமியம் என்று சொல்லி அவர் பகவத் சேடதைய சுரூபைகிறதையா பகவானுக்கு சேடபூதனே என்கின்றதான பாவத்தினாலே பகவத் பிராப்தி பகவத் ஆத்மகதாம் பிரதிபாதி அவை பகவானை தனக்கு ஆத்மாக உடையவன் என்று அவன் சேஷி தான் எப்ப சேஷன்னு சொன்னார் கொண்டு சேஷத்தை சொன்னார். இந்த ஞானம் உடையவனால ஆத்மாவிலே சேஷத்த பகவானுக்கு சேஷி தான் இப்படி சொல்லி அந்த சேஷேஷி பாவமானது சரீராத்மபாவம் பிரயிக்கம் என்பதையும் சொல்லி ஆகவே இம்பெருமானே எல்லாவற்றிற்கும் பரமாத்மபூஷன் என்பதை சொல்லி சொரூபத்தை அந்த பரமாத்ம சொரூபத்திற்கு கூட பகவத் சொரூபத்தேயப்பத்தினைக்கு கல்யாணிக்கதானதைய சகலேந்திர விசஜாத்தியம் அனவதிகாசியாசங்கேய கல்யாண குணாசயம் பகவானுடைய சுரூபமானது தேயப்பத்தினைகமானது கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமானது மற்ற ஜீவங்களை காட்டிலும் விசேஷமானது மிகவும் அதிசயமுடையது அசங்கேயமான கல்யாண குணங்களை உடையது. மேலும் தன்னுடைய சங்கல்பத்துக்கு அடிமைகளாக வைத்து எல்லா விதமான ஞானமான பிரபஞ்சம் சித் பிரபஞ்சம் என்ன அஜித் பிரபஞ்சம் என்ன இவைகளுக்கெல்லாம் ஆத்மபூதமாக இருந்து அந்த மோசனம் சம்சார மோசனம் அடைவதற்கு சாங்கம் சதுபாதமும் தத்ராபகம் எல்லா அங்கத்தோடும் கூடியதான எம்பெருமானுடைய உபாசனமே எம்பெருமானை அடைவதற்கு பிராபகமாக இருக்கின்றது என்பதைத்தான் எல்லா சாஸ்திரங்களும் பிரதிபாதிக்கின்றன. இதுதான் சர்வசாஸ்திர ஹிருதயம் என்று இங்கு எல்லா சாஸ்திராலே பிரதிபாத என்று கூறினார். இன்னொன்னும் சாமானாதிகரண்யம் இப்போ இந்த கண்ணாடி கூடு இது எல்லாம் எங்க இருக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கு. இது எந்த அதிகாரத்தில் இருக்கோ அந்த அதிகாரத்தான் இது இருக்கு. அவ எது இருக்கோ இது இருக்கோ மூணும் சமானாதிகரணமான வஸ்துக்கள். இவை சமானம் அதிகரணம் ஏசம் சமானாதிகரணி சத்யபாவா சமானாதிகரணம் சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு வஸ்துவிலே பிரகாரத்வயமானது ஏகாந்தரிஷமாக பிரகாரத்வயமானது ஏகாந்தரிஷமாகும் பொழுது சமானாதிகரணம் நல்லா இருக்கும் சுலபமாக இருக்கும்
முக்கியமாக இருக்கும். ஒண்ணு முக்கியம் ஒண்ணு அமுக்கியம்னு சொல்ல வேண்டிய கஷ்டம் இருக்காது. அதனால தத்துவமசி என்ற மகா வாக்கியம் என்று சொல்லுகின்ற வாக்கியத்தை எடுத்துக்கொள்கின்றார். நீங்க ஜலட்சணையா ஒண்ணு முக்கியமா ஒண்ணு அவசியமா இப்படி எல்லாம் சொல்லி குழப்பின்ற கவலையே வேண்டாம். இங்கே ரெண்டு பிரகாரமான வஸ்துக்கள் ஒரே இடத்திலே இருப்பதுதான் சாமான அதிகாரியம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வாதங்கள் சமீபத்திலே ஏற்பட்டன. இந்த வேதவாத
يلوان جلس الله فأمام جرس الله في إليه نجار آله إبر وارار من دمين على سيبتي الله في شيء جدا شيمن الويلم مرلم دربهم شيني يذكرهم ينزي وينان ينبل درناتكاما موشم ஆமா என்னதான் புத்தி கொடுத்தா கூட
இப்படி எடுத்து அதை நீர் அடி தொடை இப்படி வரிசா வருமா பாட்டா வருமா எம்பெருமான். அதுக்கு சொன்னா ராமாயணத்துல என்ன பண்ண ஸ்லோக ஸ்லோகத்தோட ஸ்லோகமானது ஸ்லோகமாக்கி மாணிஷாத புரிஷாந்தம் முதல் சட்டத்தை வந்துதான் லோகத்தான் ஆதிகாலத்துக்கு சட்டம் மாதிரி இதுவும் அதனால தான் ஆதிதான் மாணிஷாத புரிஷாந்தம் சத்தஷ்டு ஜாதிக்கு முன்னால தான் ஆதிதாளம் அது சொல்றது ஆதிதாளம் என்று இல்லை காரணம் மாணிஷாத புரிஷாந்தம் அகமச்சாங்கதே சமாக கவிதராலேகம் அவதீகமோ இதம் அப்படின்னு அவர் வையாரு. இவர் அங்கேருந்து ஆசிரமத்துக்கு போகும்போது பின்னாடி பாரத்ராஜா வந்துருக்காரு மாணிஷாத புரிஷ் புரிஷே உழலிலே வந்து ஏன்னா இந்த மாதிரி வந்தது கிடையாது. போய் ஆத்துல போய் உட்காந்தாருக்கு முன்னாடி நாலு சக பூச்சி உட்காந்து அது பிரம்மா என்னுடைய சங்கல்பத்தால் தான் உனக்கு இந்த ஞானம் உண்டாச்சு இதை வச்சுட்டே பண்ணணும். ஆகவே அவர் சொன்னார் அத்திக்காயில் ஒரு மல அடிமரம் அமாவாசைக்கு போய் என்றான் எவ்வளவு தான் தெரியும் அத்திக்காய் எனக்கு சரியா காய்ச்சி அதுல ஒருக்கா அதுல ஒரு புயல் அத்திக்காயில் அருமான் போலே இருக்கின்றவன் மச்சந்தாதேவன் நடத்தது என்னுடைய ரெக்கம் பண்றதும் உனக்கு இந்த ஞானம் இந்த அத்திக்கா புயல் சொல்லிட்டுனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஞானம் வாழ எம்பெருமான் பண்ணால் ஏன் எல்லாம் வராது. இது மாதிரி ஒரு வேடிக்கையோடு நடக்கிறேன் ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லாரியும் அல்லன் ரொம்ப கஷ்டம். அவர் ஒருத்தர் ஏற்றுக்கிறார் ஜெயா உங்க கடவ பெருமாள் இருக்கிறது மூணு தான் ஆணோ பெண்ணோ இல்லாத மூணாவது பிரகதியோ இது மூணு இல்லைன்னா அப்ப என்ன ஒண்ணுமே இல்லாத சூச்சமா. அப்போ எப்பெருமானார் வழி பற்றிய பக்தர் கூறினாரா ஜெயா தமிழ் படிக்கிறீங்க சரி நீ தமிழ் படிக்கிறீங்க சரி மொழிக்க சொல்லல ஆண் அல்ல பெண் அல்ல அல்லன்னு சொல்லல இங்க தமிழ் சில பேர் நாம் தமிழர் அல்லவா இது அகிமையா சொல்றது நாம் தமிழர் அல்லவம்மா அப்படி சொல்லணும் அதெல்லாம் இப்ப சொல்றதில்லை அதனால ஆண் அல்ல பெண் அல்லன்னு சொல்லல பெண் அல்லன் அல்ல அதையும் அல்லன் 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 இருந்து அல்லன் செய்கிறார் ஐயா அதனால புருஷோத்த மாதிரி சொல்றது அப்படின்னா என்னீர் மை கட்டிறங்கி எதாது என்ன அத ஜெயா தூது கொடுறேடா நீங்க போய் கேட்டிருக்கீதான் சொல்லணும் கட்டிக்கிறீங்கன்னா தூள் இருக்க அப்படியாடா ஐயோ அது இல்ல இந்த ஊர் உணையில ஊரை சாப்பிட அத பாசி படுத்திருக்கோம் அது சொல்லும் போது பாசி கூடும் தொடு மொழி தொட்டு மொழி விடு மொழி விடு மொழி பரத்தாலே குரு தொகையில கடைசி பாரு அது போல அப்படி கொஞ்சம் முடிச்சாலே அவருக்கு கஷ்டப்படுறாரு அது அவர் வேலையே பார்த்திருக்கோம் அது நேரம் பார்த்து கூட இது மாதிரி அப்புறம் புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவன் கொஞ்சம் ரெண்டு கட்டிட்டே பண்ணிருந்தா கொஞ்சம் எத்தனை பொருள் அருளை கொள்ள மேபகல் அது அது மாதிரிதான் இருக்கு இந்த தமிழ் போராதோ இப்படி தமிழையும் வடமொழியையும் தன்னுடைய இருகண்களாக வளர்ந்து ஆழ்வார் பிரபந்தங்களிலே ஈடுபாடு செய்யும்படியாக உறைவளம் செய்து செய்தவன் எம்பெருமானால் என்று சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். கலைகாரியின் மகன் சிவதேவ கணேசாயவே.
한번 50 minutes.